Students, now we are going to study the second lesson, human reproduction. Reproduction is the process which helps in the continuity and maintenance of the species. Human beings are sexually reproducing and viviparous. ஒரு இனம் தொடர்ந்து வாழ்வதற்கு இனப்பெருக்கு முக்கியமான ஒன்று. மனிதர்கள் குட்டி போட்டு பால் கொடுக்கும் பால் இனப்பெருக்க வகையை சேர்ந்தவர்கள். இந்த லெசனில் வி ஸ்டடி த டாபிக் ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், மனித இனப்பெருக்க மண்டலம், கேமிட்டோஜெனிசிஸ், இன செல் உருவாகிறது, மென்ஸ்ட்ரல் சைக்கிள், மாதவிடாய் சுழற்சி, ஃபர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன், கருவுறுதலும் அந்த கரு பதிகிறது, மெயின்டெனன்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி அண்ட் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட், கர்ப்ப பராமரிப்பு, அந்த கரு வளர்ச்சி, பர்ச்சுரேஷன் அண்ட் லாக்டேஷன், மகப்பேறும், பால் ஊட்டுதலும். The reproductive system has four main functions, namely to produce the gametes, namely sperms and ova. The reproduction இனப்பெருக்க மண்டலத்தில் ஒரு நான்கு முக்கிய செயல்பாடுகள் காணப்படுது. First one வந்து to produce the gametes, namely sperms and ova. இன செல்களான விந்து மற்றும் அண்ட செல்களை உருவாக்குறது. To transport, sustain these gametes. அந்த உருவான செல்களை கடத்துறது, தக்க வைக்கிறது. டு நர்ச்சர் த டெவலப்பிங் ஆஃப் ஸ்ப்ரிங், வளரும் அந்த கருவுக்கு தேவையான ஊட்டம் சத்து கொடுக்கறது. டு ப்ரொடியூஸ் ஹார்மோன்ஸ், ஹார்மோன் உற்பத்தி செய்கிறது. டூ மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. த மேஜர் ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் அஸ் ஃபாலோஸ். ஒரு நைன் மேஜர் ஈவெண்ட்ஸு, முக்கியமான நிகழ்வுகள் இந்த ரீப்ரொடக்ட் சிஸ்டத்தில் இருக்குது. அந்த நைனில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து கேமிட்டோஜெனிசிஸ். கேமிட்டோஜெனிசிஸ்னால் இனசெல் உருவாகிறது. ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்ஸ் பை ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அண்ட் ஊஜெனிசிஸ். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்னால் விந்து செல் உருவாக்கும், ஊஜெனிசிஸ்னால் அண்ட செல் உருவாக்கும். இந்த விந்து செல் உருவாக்கும், அண்ட செல் உருவாக்கும் மூலமாக இனசெல்கள் உருவாகிறது. இன்செமினேஷன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் பை த மெயில் இன்டு த ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ரக்ட். ஆண் வந்து தனது விந்து செல்களை பெண்ணின் இனப்பெருக்க பாதையில் செலுத்துறது. ஃபெர்டிலைசேஷன், கருவுறுதல், ஆண் மற்றும் ஃபியூஷன் ஆஃப் மெயில் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் டு ஃபார்ம் சைகோட் கால் ஃபெர்டிலைசேஷன். இந்த ஆண் மற்றும் பெண் இன செல்கள் இணைந்து கருமுட்டையை உருவாக்குறது, சைகோட் கருமுட்டை. கிளிவேஜ், ரேபிட் மைட்டாட்டிக் டிவிஷன் ஆஃப் த சைகோட் விச் கன்வெர்ட் த சிங்கிள் செல் கால். நெக்ஸ்ட் பேஜ், சைகோட் இன்டு மல்டி செல்லுலர் ஸ்ட்ரக்சர் கால் பிளாஸ்டோசிஸ்ட். சைகோட்லேருந்து பிளாஸ்டோசிஸ்ட் உருவாகிறது மைட்டாட்டிக் டிவிஷன் மூலமாக. அதாவது ஒரு செல் கருமுட்டையை வந்து மறைமுக செல் பெறுதல் மூலமாக பல செல் உடைய கருக்கோளமாக உருவாகிறது, பிளாஸ்டோசிஸ்ட் கருக்கோளம். நெக்ஸ்ட், இம்ப்ளான்டேஷன், அட்டாச்மெண்ட் ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட் டு த யூட்ரைன் வால். அந்த கருப்பையில் உள்ள சுவரில் அந்த கருக்கோளம், அந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து பதிகிறது. பிளாசன்டேஷன், ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசண்டா விச் இஸ் த இன்டிமேட் கனெக்ஷன் பிட்வீன் ஃபீட்டர்ஸ் அண்ட் யூட்ரைன் வால் ஆஃப் த மதர் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நியூட்ரிஷன். அதாவது ஒரு தாய் சே இணைப்பு திசு உருவாகும், தாய்க்கும் சேக்கும் இடையில், ஏன்னா உணவுப் பொருட்கள் கழிவுப் பொருட்களெல்லாம் பரிமாற்றிக்கொள்வதற்காக. கேஸ்ட்ரலேஷன், ப்ராசஸ் பை விச் பிளாஸ்டோசிஸ்ட் இஸ் சேஞ்ச் இன்டு அ கேஸ்ட்ரோலா வித் த்ரீ பிரைமரி ஜெர்ம் லேயர். இந்த ஓர் அடுக்கு கருக்கோளம் சொன்னோம்ல, பிளாஸ்டோசிஸ்ட், அதில் அது வந்து மூன்று அடுக்கு கருக்கோளமாக மாறுதல் பேர் தான் கேஸ்ட்ரலேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்கனோஜெனிட்டிக்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஃப்ரம் த்ரீ ஜெர்ம்ஸ் லேயர். அந்த கேஸ்ட்ரலேஷன், அந்த மூன்று அடுக்கு கருக்கோளத்திலிருந்து திசுக்கள், உறுப்புகள், உறுப்பு மண்டலம் இதெல்லாம் உருவாகிறதுக்கு பேர் தான் ஆர்கனோஜெனிசிஸ். லாஸ்ட் ஒன் இஸ் பார்ச்சுரேஷன், எக்ஸ்பல்ஷன் ஆஃப் த ஃபீட்டஸ் ஃப்ரம் த மதர்ஸ் ஹோம். தாயின் கருப்பில் கருப்பையிலேருந்து அந்த சிசு வந்து வெளிப்படுறதுக்கு பேர் தான் பார்ச்சுரேஷன். மொத்தம் நைன் ஈவெண்ட்ஸ் இருக்குது, இதில் அதை ஒன்று கேட்பாங்க, டூ மார்க்ஸில் நல்லா படிச்சுக்கோ. நெக்ஸ்ட்,
ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டெஸ்டிஸ் ஃபஸ்ட் ஒன். டெஸ்டிஸ் ஆர் த ப்ரைமரி மேல் செக்ஸ் ஆர்கன்ஸ். தே ஆர் அ பேர் ஆஃப் ஓவைட் பாடிஸ் லையிங் இன் த ஸ்க்ரோட்ரம். த ஸ்க்ரோட்ரம் இஸ் த சாக் ஆஃப் ஸ்கின் தட் ஹேங்ஸ் அவுட் சைட் த அப்டாமினல் கேவிட்டி. டெஸ்டிஸ் வந்து முதன்மை பால் உறுப்பு. இது வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் காணப்படுது. இது எதில் இந்த விந்தகம், அந்த டெஸ்டிஸ்னால் அந்த விந்தகம், விந்தக பையில் ஸ்க்ரோட்டம் அதுக்கு பேர். அது அப்டாமினல் கேவிட்டி, நம்ம வயிற்றின் அடிப்பகுதியில் தொங்கிட்டுருக்குது. சின்ஸ் வயபிள் ஸ்பெர்ம்ஸ் கேன் நாட் பி ப்ரொடியூஸ் அட் நார்மல் பாடி டெம்பரேச்சர், த ஸ்க்ரோட்டம் இஸ் பிளேட்ஸ் அவுட் சைட் த அப்டாமினல் கேவிட்டி ப்ரொவைட் அ டெம்பரேச்சர் 2-3 degrees centigrade லோயர் தென் த நார்மல் இன்டர்னல் பாடி டெம்பரேச்சர். தஸ் த ஸ்க்ரோட்டம் ஆக்ட் அஸ் அ தெர்மோ ரெகுலேட்டர் ஃபார் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இந்த அந்த ஸ்பேம் வந்து நல்ல ஆக்டிவேட்டாக இருக்கணும்னா நார்மல் டெம்பரேச்சரை விட 2-3 degrees centigrade லோயர் அந்த டெம்பரேச்சர் வந்து குறைவாக இருக்கணும். அதுதான் அந்த ஸ்க்ரோட்டம் வந்து அதுக்கு அந்த டெம்பரேச்சரை குறைச்சி கொடுக்க. அதனால் அதுக்கு பேர் தெர்மோ ரெகுலேட்டர், வெப்ப நெறிப்படுத்தி அப்படின்னு அதுக்கு வந்து பேர். இந்த ஈச் டெஸ்டிஸ் இஸ் கவர்ட் பை அன் அவுட்டர் மோஸ்ட் ஃபைபர்ஸ் டியூனிகா அல்பிஜினியா அண்ட் இஸ் டிவைடட் பை செப்டா இன்டூ அபவுட் 200-250 lobules ஈச் கண்டெய்னிங் 2-4 ஹைலி காயில் டெஸ்டிகுலர் டியூபியூல்ஸ் ஆர் செமினிஃபரல் டியூபியூல்ஸ். இந்த டெஸ்டிஸ் இருக்குல்ல அந்த விந்தகம், இதை சுற்றி ஒரு டியூனிகா அல்பிஜினியா அப்படின்ற ஒரு உரை இருக்குது. அது வந்து எப்படி இருக்குன்னா 200-250 lobules சின்ன சின்ன கதுப்புகளான ஒரு கதுப்புகளாக அது வந்து காணப்படுது. இது வந்து அந்த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் விந்து நுண்ணாளாக வந்து 2-4 காயில்டு நல்லா சுருள் தன்மையுடையதாக அது வந்து காணப்படுது. சரியா, அந்த டெஸ்டிஸை சுற்றி உள்ள அந்த உரைக்கு பேர் டியூனிகா அல்பிஜினியா. நெக்ஸ்ட் வந்து அந்த செமினிஃபரல் டியூபியூல்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் 2 types of cells. 2 முக்கியமான செல்ஸ் வந்து செல்ஸ்னால இதாகிருக்கு. செரட்டோலி செல்ஸ், அதுக்கு இன்னொரு பேர் நர்ஸ் செல்ஸ். ஸ்பெர்மட்டோஜெனிக் செல்ஸ் ஆர் மெயில் ஜெர்ம் செல்ஸ். இந்த செர்டோலி செல்ஸ் 2 mark க்வெஸ்சன் கேட்பாங்க. அதனுடைய ஃபங்க்ஷன், அது வந்து செர்டோலி செல்ஸ் ஆர் எலாங்கேட்டட் அண்ட் பிரமிடல் அண்ட் ப்ரொவைட் நரிஷ்மெண்ட் டு த ஸ்பேம் டில் மெச்சூரேஷன். தே ஆல்சோ செக்ரிட் இன்ஹிபியன் ஹார்மோன் விச் இன்வால்வ் இன் த நெகட்டிவ் ஃபீட்பேக் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்பேம் ப்ரொடக்ஷன். இந்த செர்டோலி செல்ஸ் வந்து நல்லா பிரமிட் ஷேப்பில் எலாங்கேட்டடாக வந்து காணப்படுது. அந்த ஸ்பேம் வந்து நல்ல மெச்சூர் ஆகிற வரையும், முதிர்ச்சி அடைகிற வரையும் அதுக்கு நல்ல உணவு கொடுக்குது. முக்கியமான ஒரு ஹார்மோனை சேர்க்குது, அதுக்கு வந்து இன்ஹிபியன் ஹார்மோன். அப்புறம் அந்த அந்த ஸ்பேம் வந்து நேர போகிறது வந்து பின்னால் வராதபடியாக அது நெகட்டிவ் ஃபீட்பேக் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இது வந்து அந்த செர்டோலி செல்ஸினுடைய வேலை. 2 mark questions. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பெர்மட்டோகோனிக் செல்ஸ் டிவைடட் மியாட்டிக்கலி அண்ட் டிஃபரன்ஷியேட் டு ப்ரொடியூஸ் ஸ்பெர்மட்டோசோவா. இது வந்து விந்து உற்பத்தி செல்கள். சரியா, குண்டல் பகுப்படைந்து முதிர்ந்த விந்து செல்லாக வேறுபாடு அடைகிறது. இந்த ஸ்பெர்மட்டோகோனிக் செல் தான் ஸ்பெர்மட்டோசோவாக குண்டல் பகுப்படைகிறதுனால உருவாகுது. அடுத்தது இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ் ஆர் லீட்டிக் செல்ஸ் ஆர் எம்படட் இன் த சாஃப்ட் கனெக்டட் டிஷ்யூ சரவுண்டட் த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ். தீஸ் ஆர் எண்டோக்ரைன் இன் நேச்சர். இந்த லீடிக் செல்ஸ் இது வந்து எதில் இருக்குன்னா செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் நுண் விந்து நுண்குழல்னால் சூழப்பட்ட ஒரு மென்மையான இணைப்பு திசுவில் அது வந்து பொதிந்து காணப்படுது. இது ஒரு ஹார்மோனஸ், முக்கியமான ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. இந்த ஹார்மோனுக்கு என்ன பேர்னா டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன். சரியா, ஆண் ஹார்மோன் ஆண்ட்ரோஜன், நேம்லி டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன். அடுத்தது வந்து இது வந்து முக்கியமாக தி செல்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேமல்ஸ், பாலூட்டினுடைய முக்கிய பண்பு இந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் உற்பத்தி ஆகிறது. இதுதான் மெயில் ரீப்ரொடக்ட் ஆர்கன்ஸில் 4 types காணப்படுது. டெஸ்டிஸ்,
ஆக்சசரி கிளான்ஸ் ஆக்சசரி டக்ஸ் இதுதான் ஆக்சசரி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வி ஸ்டடி ஆக்சசரி டக்ஸ். இந்த ஆக்சசரி டக்ஸ் திஸ் ஆர் த ஆக்சசரி டக்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் த மெயில் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இன்க்ளூட் ரீட் டெஸ்டீஸ் வாசா எஃபரென்ஷியா எபிடைமிஸ் அண்ட் வாஸ் டிஃபரன்ஸ். ஃபோர் டைப்ஸ் ஆர் கன்சிஸ்ட் ஆஃப் ஆக்சசரி டக்ஸ். திஸ் இஸ் த இன்னர் டெஸ்ட் இஸ் ஷோயிங் த இன்னர் டீடைல்ஸ். செம்னிஃபரல் டியூபியூல்ஸ் டியூபியூலஸ் ரெக்டஸ் டியூனிகா அல்பிஜினியா ரீட் டெஸ்டிஸ் வாஸ் டிஃபரென்ஷியா எபிடிடைமிஸ் வாஸ் டிஃபரன்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ் அண்ட் நர்வ்ஸ். திஸ் இஸ் த இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் த டெஸ்டிஸ். த செம்னிஃபரஸ் டியூபியூல்ஸ் கன்வெர்ட்ஸ் இன்டு டியூப்லஸ் ரெக்டஸ் அண்ட் கன்வேஸ் த ஸ்பேம் இன்டு த ரீடெஸ்டஸ். த ரீடெஸ்டஸ் இஸ் அ டியூபுலார் நெட்ஒர்க் ஆன் த போஸ்டீரியர் சைட் ஆஃப் த டெஸ்டிஸ். த ஸ்பேம் என்டர் த எபிடர்மிஸ் த்ரூ த வாஸ் எஃபரென்ஷியா. இந்த விந்து நுண்குழல்கள் வந்து ஒன்று சேர்ந்து டியூபுலஸ் ரெக்டஸாக மாறி விந்து செல்களை ரீடெஸ்டிஸ் என்ற பகுதிக்கு அனுப்புது. இந்த ரீடெஸ்டிஸ் என்பது விந்து விந்தகத்தின் பின்பகுதியில் அமைந்துள்ளது. நுண்குழல்களான ஒரு வலைப்பின்னல் போன்ற அமைப்புள்ளது அமைப்பாக அது வந்து காணப்படுது. இந்திஸ் எபிடர்மிஸ் ஸ்பெர்மட்டோசோவா ஸ்டோர்ஸ் டெம்பரரிலி அண்ட் தே அண்டர்கோ மெச்சூரேஷன். இந்த ஸ்பேம்ஸ் வந்து இந்த எபிடர்மிஸில் வாசா டிஃபரென்ஷியா வழியாக வருது. த எபிடர்மிஸ் leads to the vas deferens join and passes through the prostate the duct called ejaculatory duct. finally it opens into urethra. the sperms vandu epiderms ku vas deferensia valiyaga vandu inga tarkaliyama thangi irukum andha vindu vandu nalla mudirchi adeyra varaiyum adukapra andha epidermis vandu vindu pai naalo adhaadu duct of seminal vesicle அது இணைந்து அதில் ஒரு உந்து நாளத்தை உருவாக்குது. அதுக்கு பேர் எஜாக்குலரி டக்ட். அப்புறம் வந்து இது ப்ராஸ்டேட் சுரப்பியை ஊடுருவி சென்று சிறுநீர் வடிக்குழாய் யூரித்ரா அங்கே வந்து இது திறக்குது. பிறகு பென்னிஸ் வழியாக சென்று அதன் நுனியில் அமைந்துள்ள யூரித்ரல் மேட்ரஸில் போய் திறக்குது. நெக்ஸ்ட் வி ஸ்டடி த ஆக்சசரி கிளான்ஸ் ஆஃப் த மேல் ரீப்ரொடக்ட் சிஸ்டம். த ஆக்சசரி கிளான்ஸ்னால் துணை சுரப்பி வந்து திஸ் கிளான்ஸ் கன்சிஸ் ஆஃப் செமினல் வெசிக்கிள்ஸ் பல்போ யூரித்ரல் கிளான்ஸ் அண்ட் ஆல்சோ கவுப்பர்ஸ் கிளாண்ட். அதுக்கு பல்போ யூரித்ரல் கிளான்ஸ்க்கு கவுப்பர்ஸ் கிளான்ஸ் இன்னொரு பேர் உண்டு. தேர்ட் ஒன் ப்ராஸ்டேட் கிளான்ஸ் அண்ட் வெசிக்குலேஸ். செமினல் வெசிக்கிள் செக்ரேட் அல்கலைன் ஃப்ளூயிட் காயில் ஃப்ரக்டோ சுகர் அஸ்கார்பிக் ஆசிட் ப்ராஸ்டேட் கிளாண்டன்ஸ் அண்ட் வெசிக்குலேஸ். வெசிக்குலேஸ் ஹெல்ப்ஸ் என்ஹான்ஸ் த ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி அதாவது விந்து திரவத்தை உறைய வைக்கிற ஒரு நொதி. நெக்ஸ்ட் த பல்போ யூரித்ரல் கிளான்ஸ் திஸ் செக்ரீஷன் ஹெல்ப்ஸ் இன் த லூப்ரிகேஷன் ஆஃப் த பெனிஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராஸ்டேட் கிளான்ஸ் இட்ஸ் செக்ரீட் சிட்ரேட் அண்ட் செவரல் என்சைம்ஸ். நெக்ஸ்ட் செமன் ஆர் செமினல் ஃப்ளூயிட் the milky white fluid would contain sperms and the seminal plasma. இது வந்து ஒரு பால் போன்ற வெண்மையான திரவம். இதுக்கு விந்து திரவம்னு பேர். இது வந்து இந்த செமினல் பிளாஸ்மா எதுலேருந்து செக்ரேட் ஆகுதுன்னா செக்ரேட்டட் ஃப்ரம் த செமினல் வெசிக்கிள் ப்ராஸ்டேட் கிளான்ஸ் அண்ட் த பல்போ யூரித்ரல் கிளான்ஸ். இந்த மூணு கிளான்ஸ் சேர்ந்து தான் அந்த செமினல் வெசிக்கிளை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த செமினல் வெசிக்கிள் ஆக்ட் அஸ் அ டிரான்ஸ்போர்ட் மீடியம் provides nutrients, contains chemicals that protect and activate the sperms and also facilitate their movement.
இந்த விந்து செல்களை கடத்துகிற ஒரு ஊடகமாக பயன்படுது, அதை உணவு கொடுக்குது அதை மெச்சூரேஷன் ஆகிற வரையும், மேலும் விந்து செல்களை பாதுகாக்குது, அப்புறம் அது இயக்கத்திற்கு தேவையான வேதிப்பொருட்களையும் இது கொடுக்குது. இது வந்து 2 mark questions கேட்பாங்க. This is the male reproductive system. Next class we study the female reproductive system. Okay.